திண்டுக்கல்லை சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மின்வாரிய செயற்பொறியாளர். இவர் மீது லஞ்ச புகார் எழுந்தது. இதையடுத்து தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பீட்டர் பால்துரை தலைமையிலான போலீசார் கோவில்பட்டி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் மற்றும் காளிமுத்து தங்கியிருந்த அறையை சோதனை செய்தனர். இதில் கணக்கில் வராத 1,38,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள காளிமுத்து வீட்டிலும் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன், இன்ஸ்பெக்டர் ரூபா கீதாதேவி தலைமையிலான போலீசார் காலை 7 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். வீட்டில் காளிமுத்து மனைவி மற்றும் மகள் இருந்தனர். அங்கு சில ஆவணங்களை கைப்பற்றினர். நகை மற்றும் பொருட்களை மதிப்பீடு செய்கின்றனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக ரெய்டு நடந்து வருகிறது.